தமிழ்நாட்கமின் செய்திகள் சில வரிகளில். தில்லி கரோல்பாக் பகுதியில் சட்டவிரோதமாக அடித்தளத்தில் இயங்கி வந்த 13 ஐஏஎஸ் பயிற்சி மையங்களுக்கு தில்லி மாநகராட்சி சீல் வைத்துள்ளது. கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட மழை வெள்ளம் பயிற்சி மையத்திற்குள் புகுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசின் வரி தீவிரவாதத்தால் இந்திய மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என மக்களவையில் ராகுல்காந்தி கூறியுள்ளார். கரோனா சமயத்தில் கைதட்டுவதும் செல்போனில் டார்ச் அடிப்பதும் தான் இளைஞர்களுக்கு அரசு வழங்கும் வேலையா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளை எதிர்த்து பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா சார்பில் பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கமான பேட்டி எடுக்கும் இடங்கள் உட்பட பல இடங்களுக்கான அனுமதி கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று தோல்வியடைந்தது. பெரும்பான்மையை நிரூபிக்க கோரி 33 உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்திருந்த நிலையில் வாக்கெடுப்புக்கு ஒரு கவுன்சிலர் கூட வரவில்லை. பிரான்சில் நடைபெறும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெங்கலப்பதக்கம் வென்றுள்ளார். துப்பாக்கி சுடுதல் வரலாற்றில் இந்தியாவுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கும் பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் வாழை திரைப்படத்தின் 2வது பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. மாரி செல்வராஜ் வரிகளில் உருவாகியுள்ள ஒரு ஊர்ல ராஜா எனும் இந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். திரமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.